நெல் ரகங்கள்ல நெல்லுகளுக்கு பல பேர் உண்டு. இந்த மாப்பிளை சம்பாவுக்கு அது என்ன மாப்பிளை சம்பான்னு ஒரு அற்புதமான பேர். திருமணமான மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த காலகட்டங்களில் இந்த மாப்பிளை சம்பாவில் தான் விருந்து கொடுப்பாங்களாமா. அதென்ன மாப்பிளை சம்பா நெல்லில் அவ்வளோ ஒரு சிறப்பு, இந்த வீடியோவில் பார்ப்போம். இதாங்க திருச்செங்கோடு சம்பா. கொங்கு மண்டலத்தில் அர்த்தநாரீஸ்வரர் குடி கொண்டிருக்கக்கூடிய திருச்செங்கோடு மிகப்பெரிய ஒரு புகழ் பெற்றது. அந்த திருச்செங்கோட்டையே தன்னாகவே தனக்கான ஒரு பெயர் கொண்டுள்ள நெல் ரகம் தான் இந்த திருச்செங்கோட்டு சம்பா. இந்த திருச்செங்கோட்டு சம்பாவில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குங்கிற இந்த வீடியோவில் பார்ப்போம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய சீரக சம்பா, மனமும் சுவையும் நிறைந்த ஒரு அற்புதமான சீரக சம்பா பத்தி பார்க்க போறோம். குடல் வயிற்று சம்பந்தமான நோய்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு உணவுன்னு சொல்லி சொல்றாங்க. இதை பற்றி நம்ம தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஏ அப்பா, மாப்பிள்ளை சம்பானா மாப்பிள்ளை சம்பா தாங்க, 6 அடி வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நானே கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம வந்து 5-6 இந்த மாதிரி துணி தான் நாம வந்து சாகுபடி செஞ்சோம். இந்த மாதிரி பாரம்பரியமான நெல் வகைகள் வந்து நம்ம நேரடியாக போய் பார்த்து ஒரு வீடியோ பதிவு பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம வந்து மாப்பிளை சம்பா வந்து பதிவு பண்ணியிருக்கோம். 6 அடி வருதுன்னு சொன்னாங்க. நான் நின்று பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 அடி 8 அங்கலங்க கிட்டத்தட்ட பாருக்குது, 6 அடி வருதுங்க. நல்லா வளர்ந்துருக்குதுங்க. எந்த ஒரு ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கல, முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தான் வந்து விவசாயம் பண்ணி வந்து விளை வச்சிருக்கிறாங்க. மிக அற்புதமாக ஆரோக்கியமாக ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. ஈரோடு நந்தா ஸ்ரீலாக் நேயர் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 6 அடி வளரக்கூடிய மாப்பிளை சம்பா அப்படிங்கிற ஒரு நெல் பயிர் தான். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஈரோடு நந்தா ஸ்ரீலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வரக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனையும் தயவுசெய்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த பாரம்பரிய நெல் வகையான மாப்பிளை சம்பாவுக்கு ஒரு கதையே இருக்குதுங்க. இதில் பல மருத்துவ குணங்கள் உள்ளதாகவும், இது விளையிறதுக்கு அதிக நாட்கள் ஆகிறதாகவும், இதனால் பல நன்மைகள் இருக்கிறதாகவும் இந்த பயிர் செஞ்சக்கூடிய விவசாயி மரியாதைக்குரிய மோகன் அவர்கள் வந்து நிறையா தகவல் சொல்கிறாங்க. இது எப்படி விளைவிக்கிறது, இதோட மருத்துவ குணம் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் மரியாதைக்குரிய விவசாயி மோகனிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் வீடியோ முழுசும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கங்க. இப்போ ஈரோடு மாவட்டம் சிவகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய சொரியம்பாளையம் கிராமத்திலேருந்து மோகனசுந்தரங்கிற ஒரு விவசாயி பேசுகிறோம். விவசாயம்னா நான் இயற்கை விவசாயம் சொல்லிக்கிறதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞான வளர்ச்சியாகக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய காலகட்டத்தில் ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற பேரில் வந்து இயற்கை விவசாயத்தில் நம்ம பயிர்களை விளைவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 7 வருஷமாக நாங்கள் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா பேருமே இயற்கையாக தான் பாரம்பரிய நெல் ரகங்கள், கரும்பு, மஞ்சள் இந்த மாதிரி எல்லா வகையான பயிர்களும் பயிரிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மாப்பிளை சம்பா. இப்போ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உயரம் வளர்ந்துருக்கு இந்த நெல். இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே போட வேண்டியது, எந்த உரமோ பூச்சி மருந்து எதுவும் இல்லாமல் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இயற்கையிலையும் இது செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இது பார்த்தீங்கன்னா இந்த நெல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. கதிரே பார்த்தீங்கன்னா எல்லா நெல்லும் ஒரே மஞ்சள் கலராக இருக்குது, குறிச்சிங்கன்னா நெல் வெள்ளையாக வரும். ஆனால் இது கருது பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா கருப்பு கலராகவும் இருக்குது, ஆரஞ்சு கலராகவும் இருக்குது. ஆனால் நெல் உள்ள தொளிச்சு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலராக இருக்குது. இதனோட பியூட்டியே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஓ, நெல் அரிசி வந்து அரிசி வந்து ரோஸ் கலராக இருக்குது. ஓஹோ, சிகப்பு ரோஸும் கலந்த மாதிரி அந்த கலராக தான் இருக்குது. இது மிகப்பெரிய மருத்துவ குணம் வாய்ந்தது. இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா மாப்பிளச்சம்மாள் ஏன் பேர் வந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இது மாப்பிள்ளைகளுக்காகவே உணவு பரிமாறப்பட்ட ஒரு வகையான அரிசி. என்ன ஒரு மருத்துவ குணம்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் அணுக்களை வந்து அதிகப்படி உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த மாப்பிளச்சம்பா. மாப்பிளை சம்பா இந்த நெல் வகை வந்துங்க எப்படி பயிர் செய்யறது சொல்லுங்க, பயிர் செய்யற முறைகள் என்ன? இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தம் ஒரு 160 நாள் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. 160 நாள், என்னோட வயசு வந்து 160 நாள். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ரைஸ் அரிசி வகையில் பார்த்தீங்கன்னா 110 நாள் விளைச்சல் கொடுத்துருக்காங்க. சரி, இது அதே மாதிரி நாத்துட்டு நடறாங்க. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாத்துட்டிங்கன்னா 20 நாளே நட ஆரம்பிச்சிடலாம். 20 நாள் தொழில்நாளாக விட்டீங்கன்னா 3 கிலோ இருந்தபோது 1 ஏக்கர் நடுறதுக்கு. எப்படிங்க நான் துட்டு பிடிங்க நடந்தங்களா தொழிச்சு வரதுங்களா? தொழில்நெல் அப்படின்னா சின்ன பாத்தி, அதாவது ஒரு 10 அடிக்கு 10 அடி பாத்தி கட்டி, மேடு பாத்தி கட்டி. சரிங்க, அதில் வந்து நாத்த நெல்லை வந்து நம்ம மேலே தொழிச்சு வர்றது. 3 கிலோ நெல்லை தொழிச்சு, 3 கிலோ நெல்லை தொழிச்சிங்கன்னா ஒவ்வொரு நெல்லும் அடத்தி இடத்தையே வரும். சரிங்க, அது அடத்தி இடத்தி வந்து வந்து நம்ம பிச்சு பிச்சு நட்டுக்கலாம். ஒரு நாத்து எடுத்து நாத்து எடுத்து தனித்தனியே நடணும். எத்தனை வச்சு நட்டுக்கிறீங்க? இது வந்து நம்ம சாதாரண விடக்கூடிய வகையில நாத்து விட்டு ஆனா ஒரு நாத்து வச்சு தான் நட்டுருக்கு. எப்பவுமே இது வந்து இது வந்து ஒரு நாத்து வச்சு ஒரு நாத்து வச்சு நட்டுருக்கு. ஒரு நாத்து வச்சு தான் நட்டுருக்கு. சரிங்க, இது வந்து நட்டதுல இருந்து எத்தனை நாள் அறுவடைங்க? அதாவது 20 நாள் நாத்துல இருந்தது. சரி, நட்டதுக்கு அப்புறம் 130 நாள் இருக்கும். மொத்தம் 150 நாட்கள் இருக்கும். சரிங்க, சுமார் 1 ஏக்கர் எத்தனை கிலோ வருங்க? 1 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 மூட்டை நெல் எடுக்கலாம். 30 மூட்டைன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1800 கிலோ நெல் வந்து சராசரி எடுக்கலாம். 1800 கிலோ எடுக்கலாம். 1800 கிலோ எடுக்கலாம். சரிங்க, மக்கள் விரும்பி வாங்குறாங்களா? கண்டிப்பாக வாங்குறாங்க. இன்னைக்கு என்னோட தேடி தேடி அதாவது இயற்கையை தேடி வரக்கூடிய சூழ்நிலை உருவாகிருச்சு.
ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நோய் நொடிகள் பெருக பெருக சரிங்க அவங்களா இதனோட நன்மைகள் தெரிஞ்சுக்கிட்டு தேடி வர்றாங்க இப்போ நீங்க என்னென்ன வகையான இப்போ மாப்பிள்ளை சம்பா பயிர் செஞ்சிருக்கீங்க அடுத்தது என்னங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருச்செங்கோட சம்பான்னு ஒரு ரகம் நட்டுருக்கிறோம் அது பாத்தீங்கன்னா குருவி சாகுபடி மாற 110 நாள்லயே அது விளைச்சல் ஆயிரும் அதை பார்த்தலாங்களா அதுவும் பார்த்தலாம் பக்கத்துலயே இருக்கு சரி பணங்கள் பொருட்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிறோம் நிறைய சேகரிக்கிறோம் ஆனா பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து தான் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லாரும் நம்ம முதன்மைப்படுறோம் அந்த ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா உணவு வகையில் வந்து மிக முக்கியத்துவமா இருக்குது அந்த உணவு வகையில தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி சார்ந்த உணவுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது இட்லியாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சரி சாப்பாடாக இருந்தாலும் சரி இப்போ பூரி சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வெரைட்டியில் நிறையா நம்ம வந்து கோதுமைகளை சாப்பிட்டாலும் கூட அரிசி சார்ந்த உணவுகளுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் இப்போ அரிசி வகையில் பார்த்தீங்கன்னா பல வகைகள் இருக்குது நம்ம முன்னோர்கள் வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய நெல் வகைகள் இதுவரைக்கும் நாம பார்த்தோமே மாப்பிளை சம்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இந்த திருச்செங்கோட்டு சம்பான்னு சொல்லிட்டு அந்த காலகட்டங்களில் நிறைய பயிர் செஞ்சதாகவும் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க கீழ்பவானி அணை கட்டி பவானி சாகர் அணை கட்டி வாய்க்கால் வெட்டி கிட்டத்தட்ட 1952 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் கரூர் மாவட்டங்கள் அங்கங்கே பாசனம் பெற்றது பாசனம் பெற்று வந்துட்டு இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல நெல் வகைகள் வந்துருச்சு இருந்தாலும் கூட விவசாயிகள் இன்னும் விரும்பி தன்னுடைய விவசாய நிலங்களில் இந்த மாதிரி பாரம்பரியமான நெல் வகைகளை பயிர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஈரோடு மாவட்டத்தில் வந்து குறிப்பாக வந்து பல விவசாயிகள் வந்து விரும்பி இந்த பாரம்பரிய நெற்களை பயிர் செய்கிறாங்க இப்போ வந்து இந்த மோகன் வந்து அவர் வந்து மாப்பிளை சம்பா மாதிரியே அடுத்த வயலில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த திருச்செங்கோடு சம்பா வந்து பயிர் செஞ்சுருக்கிறாரு ஒரு அற்புதமான ஒரு நெல் வகை இதுலேயும் பல மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்ன மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ வாங்க தொடர்ந்து இந்த நெல்கள் பற்றியான தகவலை பார்க்கலாம் இப்போ இந்த ரகம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு சம்பா சரிங்க இது வந்து ஒரு 3.5 அடி 4 அடி உயரம் வளரக்கூடியது இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அடியில் பார்த்தீங்கன்னா கனஜீவாமரம் சொல்லி நாட்டு மாட்டு கோமையம் சரிங்க நாட்டு மாட்டு சாணம் சரிங்க இதை கலக்கி போட்டக்கூடிய கனஜீவாமரம் அடியில் கொடுத்துருக்குறோம் அதுக்கடுத்து ஒரு 2 டைம் வந்து ஜீவாமிரதம் கொடுத்துருக்குறோம் ஜீவாமிரதம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு கோமையம் ஒரு 20 லிட்டர் சரிங்க நாட்டு மாட்டு சாணம் அன்னைக்கு எடுக்கக்கூடிய சாணம் ஒரு 10 கிலோ சாணம் நாட்டு சக்கரை ஒரு 2 கிலோ சரிங்க எந்த காட்டுக்கு வந்து நம்ம இதை கொடுக்கணும்னு விரும்புறோமோ அந்த காட்டுல இருந்து மண் எடுத்து சரிங்க அந்த தண்ணிகளோடு கலக்கி எடுக்கிறது ஜீவாமிரதம் அந்த மண் எதுக்குன்னு இந்த காட்டில் கூட நுண்ணுயிர் வந்து அதில் பெருகணும் அப்படிங்கறக்காக தான் வந்து அந்த ஜீவாமிரதம் உருவாக்கி கொண்டாந்து கொடுக்குறோம் சரிங்க அதாவது நம்ம இயற்கையில் பண்ணுறது அப்படின்னா அந்தந்த காட்டில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரை பெருக்கி அதன் மூலியமாகவே வந்து பயிரை விளைவிக்கணுங்கிற காற்றை வந்து ஜீவாமிரதம் கொடுக்குறது இப்போ அந்த ஜீவாமிரதம் கொடுக்கறனால என்னங்கன்னா மண்புழு காட்டில் அபரிமிதம் உங்களுக்கு பெருகிடும் மண்புழு காட்டில் வந்துருச்சு அப்படின்னாலும் இந்த காடு வளமாயிரும் அதில் வர எப்படி வளர்ந்துருக்கக்கூடியது இதை திருச்செங்கோடு சம்பா இதுக்கு ஒரு மருத்துவ குணம் உண்டுன்னு சொல்கிறாங்க அதாவது இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சுகரே வராதுன்னு சொல்கிறாங்க சுகர் இருந்தாலும் குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க இது நல்லா மக்கள் விரும்பி வாங்குறாங்களா இது விரும்பி வாங்குறாங்க இது வந்து சன்ன ரகமாகவும் இருக்கு சரிங்க அதே சமயம் சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாகவும் இருக்கு சரிங்க இது அரிசி அதே மாதிரி வெள்ளை கலருங்களா அது அந்த மாதிரி இது வந்து அரிசி வந்து வெள்ளை கலராக தவிர நார்மல் அரிசி மாதிரி வெள்ளை கலராக தவிர சுமார் ஒரு ஏக்கராக்கு எத்தனை கிலோ வருங்க இது வந்து ஏக்கருக்கு வந்து 1600 கிலோ வருங்க 1600 கிலோ சரிங்க மறுபடியும் வேற ஏதாவது பயிர் பண்ணியிருக்கீங்களா வேற அடுத்து சீரக சம்பா பயிர் பண்ணியிருக்கிறேன் சீரக சம்பா சீரக சம்பா அது என்ன சீரக சம்பா அது வந்து ரொம்ப சன்னமா இருக்கு சரி நம்ம இந்த பிரியாணிக்கு போடுறதுல மிக சிறப்பு வாய்ந்தது சீரக சம்பா அதை பார்த்தலாங்க ருசியாவும் இருக்கு மனமாவும் இருக்கு அதுவும் இயற்கை முறையில் பயிரிடப்பட்ட நெல் வகை தான் அதை பார்த்தலாங்க பார்த்தலாங்க இந்த நெல் பார்த்தீங்கன்னா இந்த சீரக சம்பா சரிங்க இது ஒரு 110 நாள் வளரக்கூடிய வளர்ச்சி இருக்கக்கூடிய நெல் சரிங்க இது மெயினாக பார்த்தீங்கன்னா நெல் வந்து சன்ன ரகம் பார்த்தீங்கன்னா நெல்லே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 சென்டிமீட்டர் சிறுசாத்தான் இருக்கு ரொம்ப சின்ன சன்ன ரகமா இருக்கு இது சரிங்க ரொம்ப வாசமா இருக்கு இது நீங்க சமையல் பண்ணீங்கனாலே நீங்க இப்பெல்லாம் விசில் நான் வந்து குக்கர் தான் யூஸ் பண்றேன் விசில் அடிச்சாலே ஊடு ஊரா மணந்து கிடக்கு மணமா இருக்கு அரிசி ரொம்ப சன்னமா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வேவிக்காம பச்சை நெல்லே வந்து அப்படியே அரைச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இது இது ஒரு சிறப்பு இதுல பண்ண எல்லா நெல்லும் பாத்தீங்கன்னா மாப்பிள்ள சம்பா திருச்செங்கோடு சம்பா எல்லாம் நம்ம வந்து பாயில் பண்ணி பாயில் பண்ணி வேக வச்சு தான் மறுபடியும் அரைக்கிறோம் ஆமாங்க இது சீரக சம்பா வந்து நம்ம அப்படியே இது பண்ணலாம் சீரக சம்பா வந்து பச்சை நெல்லையே வந்து தொளிச்சு நம்ம வந்து அப்படியே யூஸ் அப்படி யூஸ் பண்ணக்கூடிய சிறப்பு வாய்ந்தது இது பாத்தீங்கன்னா மெயினா வந்து கலவை சாப்பாடு அதாவது வெஜிடபிள் பிரியாணி சரிங்க சிக்கன் மட்டன் பிரியாணி இதுக்கெல்லாம் வந்து போடக்கூடிய ரைஸ் இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது சரிங்க இதுலயும் மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்றாங்க நிறையா சரிங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாரம்பரியமான நெல் ரகங்கள் வந்து நம்ம முறையாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே நம்ம சாப்பாட்டில் ரெகுலர் சேர்த்திட்டு வந்தோம்னாலே சரிங்க நம்ம உடம்புல வரக்கூடிய நிறைய வகையான நோய்கள் வந்து குறைக்கலாம் சரிங்க இதுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள்லாம் வந்து இதை தேடி தேடி விவசாயத்தை வாங்கி நேரடியாக விவசாயத்தை வாங்குறப்போ விவசாயிகளுக்கு ஒரு பயன் கிடைக்கும்
அதே சமயம் நான் அதாவது இதை கொண்டு அடுத்த தடவை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துறப்ப நோய் நொடி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க முடியும். இந்த மாதிரி பாரம்பரிய ரக நெல் வந்து உருவாக்குறதுக்கு இளைஞர்கள் வந்து முன்னுரிமை கொடுத்தத மக்களிடையே கொண்டு இதை கொண்டு சேர்த்தாங்கன்னா இந்த அதாவது நோய் நொடி இல்லாத உலகத்தை உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய பயனாக இருக்கு. இந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகத்தை வந்து மீட்டெடுத்து அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக அதை கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது இயற்கை விவசாயிகளோட ஒரு விவசாயிகளோட வேண்டுகோள். அரிசி உணவுகள் அப்படின்னா பாரம்பரியமையான வளரக்கூடிய அரிசி உணவு நம்ம சாப்பிட்டோம்னா அதெல்லாம் எந்த தீங்கும் கிடையாது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள சம்பா சொல்லலாம் அது வந்து உயிரணுக்கள் எச்சு பண்ணக்கூடியது. சீரக சம்பா பார்த்தீங்கன்னா மிகுந்த சுவை இருக்கக்கூடியது, மனமாம் இருக்கக்கூடியது, எல்லா வகையான கலைய சாப்பாட்டுக்கு வந்தது. அது சன்னரகம் அதாவது அதை வந்து வேவிக்காமல் யூஸ் பண்ணக்கூடிய அரிசி அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து திருச்செங்கோட்டு சம்பா அதுக்கு வந்து மருத்துவ குணம் என்ன பார்த்தீங்கன்னா சுகர் இருந்தால் கூட குறைச்சிரும், சுகரே வராதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிவன் சம்பா இந்த மாதிரி பாரம்பரிய ரகத்தில் கருப்பு கவனின்னு ஒரு அரிசி இருக்குது. அதை சாப்பிட்டிங்கன்னா வந்து எந்த நோய் நொடி இல்லாமே வளர இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கதையே இருக்குது. அந்த காலத்தில் அரசர்கள் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த உணவு கருப்பு கவனின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே அரிசி சாப்பிடக்கூடாது, ஒரு 5-6 வகையான அரிசி சாப்பிடணுங்கிற நோக்கம் தான். அதை ஒழியாக பாரம்பரியமான அரிசி ரகம் சாப்பிட்டா தான் உடலுக்கு நல்லது. இதை நாம் உணரணும். இதை இன்னும் அதை மேற்கொண்டு எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி வந்து இதை கொண்டு போய் செல்லணுங்கிறத இந்த இயற்கை விவசாயிகளோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். இது போன்ற நாட்டு ரக விதைகள், பாரம்பரிய உணவுகள் போன்ற நல்ல தகவலை நாம் சேகரித்து நம்ம ஈரோடு நந்தா ஸ்வீலாக்கில் நம்ம பதிவிடலான்னு இருக்கிறோங்க. நீங்களாம் முழு சப்போர்ட் கொடுக்கணும். சேனல் பார்க்குறவங்களாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வர நோட்டிஃபிகேஷனை ஒவ்வொரு முறையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்களாம் பார்த்து 4 பேருக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு அது பெரும் உதவியாக இருக்குங்க. நீங்கள் அனுப்பி வைக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயம் எங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்குங்க. உங்களோட ஆதரவை எதிர்நோக்கி இருக்கிறோம். இது போன்ற நல்ல பயனுள்ள தகவலை நம்ம ஈரோடு நந்தாஸ் வீலாக்கில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடுதலாக நம்ம வந்து ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்கிறோம். வீடுகள் சம்மந்தமாக நிறையா தகவல்கள் அதில் பதிவிட்டுருக்குறோம். பட்ஜெட் வீடுகள்லேருந்து அதிக பட்ஜெட் வீடு வரைக்கும் வந்து வீடுகள் வந்து நம்ம பதிவிட்டுக்கிட்டுருக்குறோம். அந்த சேனல்லையும் போய் பாருங்கள். அந்த சேனலுக்கான லிங்க்கை வந்து கீழே நம்ம வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. அந்த சேனலையும் போய் பாருங்கள். நிச்சயம் வீடு கட்டுறவங்களுக்கு அது நிச்சயம் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டவங்களை நேரடியாக பார்த்து அவங்களோட அனுபவங்களை கேட்டு நம்ம வந்து தொடர்ந்து பதிவிட்டுட்டு வரோம். நம்ம சேனல் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம ஈரோடு நந்தா ஸ்வீலாக் சேனலை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு வைங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்ங்க.